ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்பொழுது தாம்பரத்தில் பாதி விலையில் வில்லா பிளாட். மழை நினைச்சா நம்ம பெய்ய வைக்கலாம். வெளியிலிருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும், உள்ள வந்தா வேற மாதிரி இருக்கும் வீடு. 5 பெட்ரூம் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே மொட்டை மாடி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே போர் இருக்குது, எல்லாத்துக்கும் உள்ளேயே விஷயங்கள் இருக்குது. இந்த கோபுர டிசைனே பாருங்க, அங்க வந்து தேக்கு மரத்துல பூஜை ரூம் பண்ணிருப்போம். இங்க பண்ணும் பொழுது இது ஒரு தோட்டம், கரையான் தெரியாம அரிச்சிரும், ஃபுல்லா பிளாஸ்டிக் விட்டு தான் அது. ஆமா, சன்லைட்டோட பிளீச் அவுட் ஆகும் பாருங்க பூஜை ரூம். ஹோட்டல் ரூம்ல சிங்கப்பூர்ல ரூம் போட்டு கொடுத்தாலும் அங்க வந்து மணி அடிக்குமா தேவையானி. இந்த வீடு ஒரு பா, தமிழ் எழுத்து பா இருக்குல்ல, போட்டுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன், என்ட்ரன்ஸ் போறது அந்த பால் இருக்கிற பேலன்ஸ் இடம் இது. 5 அடி நடக்கிறதுக்கு, மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம வாக்கிங் 10 ரவுண்ட் எடுக்கலாம். இது தேவயானியோட ஃபேமிலி, தேவயானியோட அப்பா அம்மா, ராஜகுமாரோட அப்பா அம்மா, தேவயானியோடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ல நகுல் மயூர், இதுதான் தேவயானியோட அப்பா. இந்த வெள்ளை சட்டையில் உட்கார்ந்து இருக்கிற டவுசர் போன பையன். பலாமரம் ஒரு 30 மரம் இருக்கும் எங்கிட்ட, மாமரம் ஒரு 10 மரம் இருக்கும், நெல்லிக்காய் மரம் ஒரு 30 இருக்கும். ஆமாம், சந்தன மரம் ஒரு 1000 வச்சேன், 500 பக்கம் இருக்குது பாருங்க. பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி பீட்ரூட் கலர்லேயே கொய்யா இருக்கும். கொய்யா மரம் சொன்னோடனே எனக்கு தேவயானி மேம் வந்து அந்த படத்தில், விஜய் சார் படத்தில் நாம எங்கிட்ட 400 கொய்யா செடி இருக்கு, 400 எதில் தட்டினாலும் உழுவோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை இங்கே சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக உணர்றோம். ஏன்னா அந்த இயற்கை சூழலோட ஒரு வாழ்வியலை நீங்கள் வாழ்றீங்கன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் இங்கே இருக்கிறது அப்படின்றது? இது என்னுடைய கிராமம், இங்கே ரொம்ப அமைதியாகவும் நல்ல காற்றும் நல்ல பறவைகள் சத்தத்தும் எல்லாமே வெளிச்சம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூரியன் அப்படி நேராக பூஜை ரூமில் விழுவும் காலையில் 7 to 8 ஃபுல்லாக பூஜை ரூம்ல சன் டைரக்டா, டைரக்டா சன்லைட் விழும். அது மாதிரி நினைச்சா நம்ம மேனத்தை பார்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு. மழை நினைச்சா நம்ம பெய்ய வைக்கலாம். நினைச்சா மழை பெய்யும். ஆமா, மோட்டர் போட்டா மழை பெய்யும். நாங்க வெயில் டைம்ல ஒரு 10 to 11 ஒரு வாட்டி ஈவினிங் 3:30 அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு ஜில்லுன்னு இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி ஃபுல்லாக சன்லைட்டு 12:30 சன்லைட்டு காய்ச்சும். அந்த மாதிரி நேரத்தில் மழை போட்டோம்னா ஒரு ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சார் வீடு. ஆக்சுவலாக இது வந்து பூர்வீக இடமா சார் உங்களோட? இது கிராமம், இது பூர்வீகம் வந்து எனக்கு வந்து இங்கிருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. அதுக்கு பேர் சந்தியபாளையம். அங்கே தான் தோட்டங்களெல்லாம் இருந்தது பூர்வீகத்தில். அதெல்லாம் அப்பாக்கள் காலத்தில் விற்றுட்டாங்க. நான் வந்து மறுபடியும் இடங்கள் வாங்க முயற்சி பண்ணி இந்த பக்கம் வரும்பொழுது நண்பர் யாரோ சொன்னார், ரொம்ப சின்ன இடம் தான் இது, முதல்ல 2 ஏக்கருக்குள்ளதான் வாங்கினான் சரி அப்படி. அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் விவசாய நிலங்கள் அப்படி இப்படின்னு இந்த ஃப்ளாட்டு போட்டாங்க. அது விற்பனை பண்ணுறதுக்கு பார்த்தாங்க, விற்கலை, அது அப்படியே கல் நட்டு கலந்தது. நான் சரின்னு வாங்கிட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணிட்டேன். சார் வீடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து கட்டின அந்த அமைப்பு தெரியுது. அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் சார். பூஜை அறை சொன்ன மாதிரி சன்லைட்டோடவே. ஆமாம், சன்லைட்டோட ப்ளீச் அவுட் ஆகும் பாருங்கள் பூஜை ரூம். காலையில் அந்த 7:30 to 8 அப்படி வரும் சன்லைட். ஸோ இங்கே வந்து டே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பூஜை அறையில் சாமி கும்பிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதா சார்? எல்லா இடத்துலையுமே நம்ம அப்படி தான். ஹோட்டல் ரூமில் சிங்கப்பூரில் ரூம் போட்டு கொடுத்தாலும் அங்கே வந்து மணி அடிக்குமா தேவையானி. மாதவன் பக்கத்து ரூமில் இருந்தாராம், யார் இங்கே தினமும் மணி அடிக்கிறாங்க நம்ம அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் நாங்கள் ஒன்றா வரும்போது சொன்னார், அது நம்ம ஒரு ஷோக்கு போயிருந்தோம் பக்கம், ஹோட்டல் ரூம்லேயும் மணி அடித்து பூஜை பண்ணுற ஆளுங்களை நான் இப்போ தான் சார் பார்க்குறேன். நம்ம ஒரு சின்ன டப்பாவில் சாமி வச்சுருப்போம், அதில் தேவயானி தினமும் மணி அடித்து பூஜை பண்ணிவிடுவாங்க. நான் வந்து எங்கே இருந்தாலும் சாப்பாடு முதல்ல சாமிக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். முதல் சாப்பாடு காலை சாப்பாடு, அங்கே பாருங்கள் நேற்றுக்கு வச்சது இருக்குது, இனிமேல் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சுடுவோம். சாப்பாடு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தான் நாங்கள் அப்புறம் சாப்பிடுவோம், எல்லாம் அங்கேயும் சரி இங்கேயும் சரி எப்போவுமே. சோ இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த ஹாபிட் அப்படின்றது அது உங்களை பார்த்துக்கிட்டது அந்த மாதிரியா சார், இல்ல ரெண்டு பேருக்கு பை நேச்சர்? அவங்களுக்கு பக்தி அதிகம், எனக்கு ஒரு அதை ஒழுங்குபடுத்துற சக்தி அதிகம், அதனால நாங்க அதை ஒழுங்குபடுத்திருக்கோம். எங்களுக்கு குலதெய்வம் அங்க இருக்குது போட்டோ, அது எங்க இருந்தாலும் குலதெய்வத்தோட விஷயங்கள். அந்த வீட்லயும் அதே மாதிரி போட்டோ இருக்கு, அந்த சென்டர் ராமருக்கு கீழே இருக்கிற அது எங்க குலதெய்வம்.
அது கீழே இருக்கிறது தேவயானியோட குலதெய்வம், குலதெய்வம் எல்லாம் வச்சு இது வந்து ஒரு முறை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வர்ற சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளும் அப்படி கடைபிடிக்கிறாங்க இல்லையா சார்? அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாம இருக்கிறோம். கொஞ்சம் 7 கிளாஸ் 8 கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் கடைபிடிச்சாங்க. இப்ப அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் போறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இனியான் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதால இனியாவோட பெரிய போட்டோ. ஓகே ஓகே சார், சரியா? அப்படியே இனியா வரைஞ்ச எல்லா போட்டோவும் இந்த பக்கம் இனியா, இதெல்லாம் இனியாவோட போர்ஷன். அந்த சர்டிபிகேட்ஸ் அது இது எல்லாம் இனியாவோட போர்ஷன்ஸ். அந்த பக்கம் பிரியங்காவோட போட்டோ, அப்படியே அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த பக்கம். ஒரு வீட்டை நாங்க வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், மாதிரி வலது மகள் இடது மகள்னு பிரிச்சுட்டோம். இப்ப இந்த செவரு அந்த செவருன்னு பிரச்சனை வராது. என் செவரு பாருங்க, இந்த ட்ரீ, இந்த தாஜ்மஹால், இந்த ஸ்கை. இந்த ஸ்கைல ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு 7 ஸ்கை இருக்குது. 7 கடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், 7 மலை கேள்விப்பட்டிருக்கிறோம், 7 ஸ்கை யாராவது பாத்திருக்கீங்களா? அதனால இத பார்த்து நான் சொன்னேன், இதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 ஸ்கை இருக்கு. எல்லா விவசாய கருவிகளும் பொருட்களும் அந்த மாதிரி இருக்கும், எல்லாம் பிரியங்கா வரைஞ்சது. இந்த இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க சார். இது என்னோட அம்மாவோட நான் இருக்கிற போட்டோ. இது வந்து என்னுடைய அந்த நீ வருவாயினா அந்த டைம்ல யாரோ ஒரு நண்பர் வரைஞ்சி கொடுத்தாரு. ஒரு பேர் இருக்கும் அதுல, அதா இருக்குது பாருங்க, பேர் இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது, வச்சிட்டு இருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல, ஆமா, நீ வருவாயினா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த டைம்ல இருக்கும், கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆயிருந்தா அவங்க தேவயானியோட தானே வரைஞ்சிருப்பாங்க. அம்மாவோட வரைகிறாங்கன்னா அப்ப இருக்கிற ஒரே ஸ்டார் அம்மா தான் வரைஞ்சிட்டாங்க. இந்த வீடு ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரீ பிளான் பண்ணி இப்படிதான் ரொம்ப முன்னாடிக்கு இப்பதான் கட்டணும் நாங்க. அதாவது திருமதி தமிழ் 13 வருஷம் ஏப்ரல் 19 ராமன் நவமி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். 13வது வருஷம் 14வது வருஷம் டிசம்பர் 5 இதுக்கு நாங்க இந்த கடக்கால் போட்டோம், பூஜை, பூமி பூஜை ரெடி பண்ணோம். அப்ப 15வது ஜூன் ஜூலைக்குள்ள இதை நாங்க கட்டிட்டோம். அப்படியே இப்படிதான் வீடு இருக்கணும்ன்றதுல யாருடைய ஐடியேஷன் அதிகமா இருந்தது சார்? ஐடியா என்னுடையதுதான் இருக்கும், ஏன்னா எனக்குதான் ஐடியாக்கள் கொஞ்சம் தெரியும். தேவயானி மேடத்துக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வரும், இப்படி எல்லாம் வரும்னு சொல்லிட்டோம். எப்படி வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. முற்றம் வச்ச வீடு பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எந்த மாதிரி வரும்னா. அவர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வீடு அப்படின்னா. இந்த வீட்டுல உள்ள இருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும், வெளியில இருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும், உள்ள வந்தா வேற மாதிரி இருக்கும் வீடு. அது மாதிரி ஒரு 5 பெட்ரூம் இருக்குது. இங்க அவ்வளவு ஆட்கள் யாரும் வரப்போறது இல்லை, யாராவது வந்தாலும் தங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கிச்சன் பெருசா இருக்குது, அப்படியே மொட்டை மாடி போலாம். உள்ளுக்குள்ளேயே மொட்டை மாடி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே போர் இருக்குது, எல்லாத்துக்கும் உள்ளேயே விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பெரிய ரூம் எல்லாம் இல்லை, எல்லாமே 11 அந்த சைஸ்ல தான் இருக்குது. 11 16 11 16 ஒரு மாதிரி இருக்கு. ஒரு எல் பாவை, ஒரு பா, இந்த வீடு ஒரு பா, தமிழ் எழுத்து பா இருக்குல்ல, போட்டுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன், என்ட்ரன்ஸ் போற வருது. அந்த பால இருக்கிற பேலன்ஸ் இடம் இது. இது வந்து 5 அடி நடக்கிறதுக்கு, மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட நம்ம வாக்கிங் ஒரு 10 ரவுண்ட் எடுக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சு பண்ணது. எப்பெல்லாம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது? 15 ஒரு வாட்டி வந்துருவேன். இங்க தோட்டம் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம், அதை கவனிக்கணும். அதனுடைய வந்து சின்ன சின்ன வேலைகள் நம்ம அவங்களுக்கு சொல்லணும், என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். இது இருக்கிறனால நான் வந்துடுவேன். மொட்டை மாடி, இது நம்மளுடைய தோட்டத்தின் பின்பகுதி. மொட்டை மாடி, இதெல்லாம் சந்தன மரங்கள். இதெல்லாம் ஆமா, சந்தன மரம் 1000 வச்சேன், 500 பக்கம் இருக்குது. ஆமா, அது கொஞ்சம் கொண்டு வரது கஷ்டம்தான், அதை செத்துடும். கரையா ஈஸியா அதை தாக்கிடும் நம்ம மாதிரி தோட்டத்துல. நல்லா இருக்கு சார் வியூ இங்க இருந்து பாக்கும் போதே. வந்த மொட்டை மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்றது உண்டா சார்? ஈவினிங் வருவோம். மொட்டை மாடி ஸ்பெஷல் அங்கேயும் நல்ல ஸ்பேசியஸா அது, அந்த வியூவுமே. ஆமா, இது ஃபுல்லா இதா இருக்கும். இது பலா மரங்கள் இருக்குது. ஒரு பலா மரம் 30 மரம் இருக்கும் எங்கிட்ட. மாமரம் 10 மரம் இருக்கும். நெல்லிக்காய் மரம் 30 இருக்கும். எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா? ஆமா, அந்த கொய்யா செடி பாருங்க, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி, பீட்ரூட் கலர்லயே கொய்யா இருக்கும். கொய்யாக்கா பாத்தீங்களா? இல்ல, ஒரு பீட்ரூட் தொங்குற மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு கலர் சொல்றீங்க, இலையும் அப்படிதான் இருக்கு. அந்த கொய்யாக்கா பாருங்க, பீட்ரூட்டாவே இருக்கு. கட் பண்ணா பீட்ரூட்டோட ரெட்டா இருக்கும். வெரைட்டி ஆஃப் அந்த விஷயங்கள் எங்க கிடைக்குதோ அதை அப்படியே
எடுத்துட்டு வரோம். கொய்யா மரம்னு சொன்னோடனே எனக்கு தேவியானி மேம் வந்து அந்த படத்துல விஜய் சார் படத்துல கொய்யா மரத்தை வந்து ஃப்ரெண்டா, அந்த மாதிரி ஏதாவது நிஜமாவே மரம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா சார்? இல்ல, அவங்களுக்கு பிளவர்ஸ் மரங்கள் ரொம்ப பிடிக்கும். அது சரக்கொன்றை, அது ஏப்ரல் மாசத்துல மஞ்சள் அப்படியே பூத்து தொங்கும். இது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து குல்மகார் இல்லையா, இதை நான் ஹில்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ரெண்டு எடுத்துட்டு வந்தேன், ரெண்டு பக்கம் வச்சேன். இந்த வீடு ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு, அதுவும் மே மாசத்துல அப்படியே ஃபுல் ரெட் ஆயிரும். அப்படியே ரெட்டோட அடையாளம் ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி கொய்யா பழம் தட்டினா விழுமா, அந்த நினைத்தேன்னு வந்தா இல்லையா? ஆமா சார். அது வந்து தேவேணி வந்து எங்கிட்ட 400 கொய்யா செடி இருக்கு. 400 எதுல தட்டினாலும் விழுவோம். சொன்ன மாதிரி அங்க ஒரு மரம் தான் காமிச்சாங்க, அதுல இன்னைக்கு 400 மரம் இருக்கு நம்ம கிட்டங்கும் போது. ஆமா, இப்படி துளசி பாத்தீங்களா, செப்பரேட்டா துளசி மாடம் நம்ம வச்சிருக்கோம். அப்படியே துளசி மாடம் அந்த பக்கம், இதுதான் தேவயானியோடைய ஏரியா. அவங்க தான் இதை வந்து கஜமுஜான்னு ஒரு செடி தோப்பா ஆக்குனாங்க. அவங்களும் அவங்களோட ஆமா, அதாவது ஒரு மரத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னு இடைவெளி இருக்குன்னு இருக்குது. மினிமம் ஒரு 20 இடைவெளி இருக்குன்னு ஒரு மரத்துக்கு. அது வந்து மகிழ மரம், சும்மா 4 அடியில் 4 அடியில் 5 அடியில் சும்மா நட்டு வச்சுட்டாங்க நாத்த வாங்கிட்டு வந்து. அந்த சந்தனம் பழங்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு பழங்கள். அப்ப வந்து அந்த பழங்கள் அங்கங்க இப்ப வந்து ஏரியா ஃபுல்லாவே போயிடும். பாருங்க, இந்த ரெண்டும் கூட சந்தனம் பழம், இது நம்ம நடல தானா முளைச்சு வருது. அந்த இது விழுந்து பழம் விழுந்தாம, அது ஏகமா எங்க வேணாலும் விழும். இந்த தோட்டத்துக்குள்ள ரெண்டு பழம் வந்து தானா விழுந்து இந்த காக்கா கொத்துறது, அப்புறம் எடுத்துட்டு வந்து போடுறது, அதுதான். அப்ப இந்த ஏரியா ஃபுல்லாவே சந்தனம் செடிகள் தன்னால முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட இந்த முயற்சியினால. கொடிமுல்லை நம்ம ஒரு சீரியல் பண்ணுமே, வானம் தாண்டி வளர்ப்போம், அது எங்க வச்சோம்னாலும் அதுக்கு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வளர்ந்துரும். இது வந்து நாம ரெண்டு பக்கமும் வீட்டுல வச்சிருக்கோம். இந்த பக்கம் நம்மளுடைய கார் செட்டு, அந்த பக்கம் பழ மரங்கள் இல்லைங்களா? ஆமா, அத்தி இருக்குது, 4 அத்தி, சப்போட்டா ஒரு 6-7 இருக்கும். அப்படியே ஒரு முற்றத்தை எட்டி பாருங்க, இங்க இருந்து அருமையான ஒரு வியூவா இருக்கு சார். இவன் நீங்க சொன்ன மாதிரி மழை வரும்போது இங்க இருந்து பாக்குறது ஒரு வியூ இல்லைங்களா? ஆமா, இங்க இருந்து இங்க இருந்தும் மழை பாக்கல, ஏன்னா நம்ம தானே மழையை உருவாக்கி செயற்கை மழை. இது என்னோட ஏரியா. ஓகே ஓகே சார். அப்படி இங்க உட்காந்துட்டா இன்னும் அமைதி தான். இங்கதான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது? ஆமா, இங்க செமையா ரெண்டு சைட்லயும் காத்து வரும், ஃபேனும் இருக்கும். இங்க உட்காந்துட்டு இவன் ஏதோ ஒர்க் ரிலேட்டடா திங்க் பண்றது, அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இது வச்சு இங்க அமைதியா உட்காரலாம். திங்க் பண்றதுக்கு என்ன, அதுக்கு என்ன இடமா வேணும்? இல்ல, நிறைய பேர் ஒரு அமைதியான சூழல் வேணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க இல்லையா சார்? நான் வந்து 10 இயர்ஸ் பவர் லூம்ல வேலை செஞ்சிருக்கேன், சின்ன வயசுல 10 வருஷங்களுக்கு மேல. அந்த சத்தத்துலதான் தூங்கி, அந்த சத்தத்துலதான் எந்திரிச்சு, அந்த சத்தத்துலதான் கதைகள் எழுதி, அந்த சத்தத்துலதான் கவிதைகள் எழுதி. ஆக சத்தம்ங்கிறது கூட ஒரு பழகிட்டா அது சத்தம் இல்லை, நமக்கு நிசப்தம் தான். நிசப்தம் தான், பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது தேவேணி மேடம் வாங்கிட்டு வந்த கண்ணாடி, எங்கேயோ இருந்து ரவுண்ட் ரவுண்டா ரெண்டு எடுத்துட்டு வந்தாங்க. இந்த படங்கள்ல இருக்கிறது சார், இது தேவயானி மேடமோட அம்மா அப்பா. நாங்க தினமும் இதுக்கு பூவெல்லாம் வைக்கிறோம், சாப்பாடும் வைக்கிறோம். பாருங்க, நேத்திக்கு வச்ச பூ இருக்கு பாருங்க. இந்த கோபுர டிசைனே பாருங்க, இது வந்து நம்ம அங்க வந்து தேக்கு மரத்துல பூஜை ரூம் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. இங்க பண்ணும் பொழுது இது ஒரு தோட்டம், இங்க வந்து கரையான் நிறைய நமக்கு தெரியாம அரிச்சிடும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபுல்லா பிளாஸ்டிக் உட்டு தான் அது பின்னாடி, பிளாஸ்டிக் இதுதான். அதுக்கு மேல இருக்கிறது சிமெண்ட் தான், அந்த ஆர்ச்சுகள் அந்த ஓம் கூட சிமெண்ட் தான். அதையெல்லாம் வாங்கி தனியா பிட் பண்ணிட்டோம், ஒரு கோபுரம் டிசைன் பண்ணிட்டோம், எல்லா போட்டோவும் வச்சிட்டோம். ஆனா இது கரையான்கள் தொட முடியாத ஒரு இடம். ஆனா பார்த்தா டக்குன்னு உட்டு மாதிரிதான் தெரியுது, ஆனா உட்டு இல்ல. இந்த ஃபேமிலி ட்ரீ இது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக பண்ணது. இது இந்த தேவயானியோட ஃபேமிலியோடைய பெரிய ஹிஸ்டரியான ஃபேமிலி. அவங்க தேவயானியோடைய பாட்டியோடைய அம்மா அப்பா, சரியா, மஞ்சேஸ்வர்னு அவங்களுக்கு பேரு. அவங்க வீட்டோட பேர்ல வருவாங்க, மஞ்சேஸ்வர் அவங்களுடைய இல்லம். கோவா பக்கத்துல மேங்களூர் கத்திரி இருக்குல்ல, அந்த ஊரோட ஆளுங்க அவங்க, மஞ்சேஸ்வர். இவங்க தேவயானியுடைய அப்பா இருக்கிறாரு இல்லையா, அவரு தான் இவரு, ராமகிருஷ்ணா பெட்டார்பேட், அவருடைய அப்பா அம்மா. இது தேவயானியுடைய பாட்டி லலிதா பெட்டார்பேட், அவங்களுடைய அப்பா அம்மா. ஆக இந்த
பாட்டி தாத்தாவோட அப்பா அம்மாக்கள் தான் இவங்க ரெண்டு பேர். அவங்க தான் அந்த ஃபேமிலியிலேருந்து இருக்குது. இவங்களுக்கு வீடியோ 16 MM ஃபிலிமெல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு. இங்க இருக்கிற யாருமே இங்க இல்லை, எல்லாமே அமெரிக்காவில் அங்கங்கன்னு வெளிநாடுகள் போயிட்டாங்க. அந்த காலத்தில் 16 MM ஃபிலிமில் ஷூட் பண்ணுற ஆளுங்க கல்யாணத்தை அதில் அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க. எதுக்குன்னா இப்போ தேவயானியுடைய ஒரு மாமா தான் சாம் பெனகல். எவ்வளவோ படங்கள் எடுத்தவர் அவர் இல்லையா. அது மாதிரி குருதத்துன்னு ஒரு பெரிய டைரக்டர் உண்டு, ஒரு 16 ஃபிலிம் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இந்திய சினிமாவோடைய மிகப்பெரிய அவரும் ஒரு மாமா தேவயானிக்கு. கேமரா போட்டோவெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த காலத்தில் ஹேண்டில் பண்ணுங்க. அது கூட பாருங்க, இந்த போட்டோ தான் அங்கே இருக்கு பாருங்க. ஃப்ரேம் போட்டு கண்ணாடி உடஞ்சி போச்சு, அது வச்சிருக்கோம். அதில் இருக்குது தேவயானியுடைய தாத்தா. நெக்ஸ்ட் இந்த தாத்தா பாட்டிக்கு பிறந்தது தான் தேவயானியுடைய ஃபாதர் ஜெயதேவ். அவருக்கு ஒரு ரெண்டு பிரதரும் ஒரு சிஸ்டரும் அவங்க. இது தேவயானியோட குழந்தைங்க. இது தேவயானியோட ஃபேமிலி. தேவயானியோட அப்பா அம்மா, ராஜகுமாரோட அப்பா அம்மா, தேவயானியுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸில் நக்குல் மயூர். அதுக்கு பிறகு அவங்களுடைய கசின்ஸ் அது இதுன்னு போகும். தேவயானியுடைய அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தேவயானியுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி ஒரு ட்ரீ. சார், இது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக பண்ணாங்க. ஆமாம், ஏதோ ப்ராஜெக்டுக்காக பண்ணாங்க. ஆறவன் ஒருத்தன் பிறந்தான் மயூருக்கு, அவனை வச்சிருக்கோம். இப்போ அவன் பெரிய பையனாயிட்டான். பர் அதுதான் தேவயானியுடைய தாத்தா பாட்டி. லலிதா பெட்டார் பெட், ஜெயதேவ் பெட்டார் பெட். ஜெயதேவ் இதுல இதுதான் நினைக்கிறேன், அவர் டாக்டர் அந்த காலத்துல. இதுதான் தேவயானியோட அப்பா. இந்த வெள்ளை சட்டியில் உட்கார்ந்து இருக்கிற டவுசர் போட்ட பையன், இது தேவயானியுடைய அப்பா. நாங்க வந்து வந்துட்டனாலும் வரலனாலும் இந்த மாதிரி வாங்கி வெளியில நான் ஊதுபத்தி எடுத்து வந்தோடனே காக்கா அங்கங்க போச்சு பாத்தீங்களா. நான் கொஞ்சம் அதை நுணுக்கி போட்டுட்டோம்னா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் காக்கா வராது. இப்ப காண பாருங்க, எப்ப வெளியில இவங்க வருவாங்க, இவங்க 7 மணி 6 மணிக்கு இந்த ஊதுபத்தி காட்ட வருவாங்க. அப்ப நம்ம தேவானி வந்து 6 மணிக்கே கொண்டு வந்து வச்சிடும். அப்புறம் இந்த நாய்க்கு நம்ம போடுவோம், வெள்ளையனுக்கு கொடுத்தோம்னா அவன் அப்படியே எடுத்துட்டு ஓடிடுவான் வெளியா. சாப்பாட்டுல பிசைஞ்சு இந்த சின்ன கருவாடு அவரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்கன்னா அது சாப்பாடுவாரு. பிரியமா சாப்பிடுவாரு. ஆமா. ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்பொழுது தாம்பரத்தில் பாதி விலையில் வில்லா பிளாட்.